புடியதன் ஒரு உமை குலமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் பழி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். ஒவ்வொரு தினமும் நம்ம நிகழ்ச்சியில பிரத்யேகமா ஆன்மீக தகவல் பிரசித்தியா இருந்துருக்கு. எல்லா ஆலயங்கள்லும் நான் போகும்பொழுது பார்த்துட்டேன்னா, சார் நீங்க சொன்ன இந்த பிரசவத்துக்காக இருக்கிறவாளுக்கு உண்டான அற்புதமான மந்திரம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, நான் என் பொண்ணுக்கு சொன்னேன். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவாளுக்கெல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொல்லும் போது, அதை கேட்கும் போது அது மற்ற மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லுவோம். என்னைக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும்போது அந்த கஷ்டம் நம்ம யார்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னு சொல்லுவா. இல்லை ரொம்ப கஷ்டம் இருக்கா, குரு கிட்ட போய் அந்த காரியத்தை சொல்லுவோம், குருவின் அருகாமையில்னு சொல்லுவார். இப்படித்தான் ஒரு குரு என்ன பண்றார், தன் இடத்துல இருந்து சேர் நம்ம வேற ஊருக்கு போய் இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம், அங்கேயும் போய் பக்தி பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நினைச்சு விட்டு வேற ஊருக்கு போற. அங்க போடணும், ஒரு பெண்மணி சொல்றா, சுவாமி நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், எங்க வீட்டுல ஒரு பெரிய விசேஷம் நடக்க போறது, அதில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த குரு சொல்றா, சரிம்மா கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்படி கண்டிப்பா கலந்துக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி காலையிலிருந்தே விரதம் இருந்துட்டு இருக்க அந்த பெண்மணி என்ன பண்றா, நான் உங்களை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி நேர்ல வந்து வெத்தலைப்பாக்கு பழத்தோட உங்களை மரியாதையா நான் கூப்பிடுறேன் சுவாமின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி அந்த ஊர்ல அந்த குரு தங்கின்னு இருக்கக்கூடிய கோயிலுக்கு வெத்தலைப்பாக்கு பழத்தோட ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கொண்டு போறான். கொண்டு போன உடனே அந்த இடத்துக்கு போற, அவர்கிட்ட கையில கொடுத்து நமஸ்கரணம் வாங்குறான். பெண்மணி கொண்டு வந்த அந்த திராட்சையிலிருந்து, சுவாமி நீங்க சாப்பிடணும், அப்பதான் நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம்ன்றான். சரின்னு சொல்லி அந்த திராட்சை எடுத்து சாப்பிடுறாரு. இவா ரெண்டு நாளா விரதம். இந்த திராட்சை எடுத்து சாப்பிட்ட உடனே என்ன பண்றார், திருப்பி இன்னொரு திராட்சை எடுத்து சாப்பிடுற. சாப்பிட்டுட்டு பார்த்துட்டா அதில் இருக்கிற எல்லா திராட்சையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா நிச்சயம் வரேன்னு சொல்லி அதுல ஒரு பூவை போட்டு மீதி பிரசாதத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துடுற. சுவாமிஜியே எல்லாம் சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமோட போன சிஷ்யர்களுக்கு மன வருத்தம். நம்மளும் குருவோட சேர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக விரதம் இருக்கிறோம், குரு பாத்தியா நம்மளுடைய கஷ்டத்தை அறியவே இல்லையேன்னு சொல்லி இருப்பினும் கேட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த குரு கிட்ட கேட்கிறா. குருவே நாங்களும் உங்க கூட விரதம், நீங்க மட்டும் திராட்சையை கொடுத்த எங்களுக்கு கொடுக்குறியே. இல்லப்பா, அந்த கொண்டு வந்த பெண்மணியை கொண்டு வந்த திராட்சையில முதல் திராட்சையை சாப்பிட்டேன், சாப்பிட்ட உடனே புளிச்சுது. சரி ரெண்டாவது திராட்சை நல்லா இருக்குமான்னு பார்த்தேன், அதுவும் புளிச்சுது. ஒவ்வொரு திராட்சையா சாப்பிட்டு பார்த்தேன், அது எல்லாம் புளித்தது. புளித்ததை உங்களுக்கு தர வேண்டாம் அப்படிங்கிறத நினைச்சுட்டு தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சிஷ்யர்கள் சொன்னா, குருவே உங்க கூட சேர்ந்து நாங்க நல்லது மட்டும்தான் பகிர்ந்துப்போமா, ஏ கெட்டது இருந்தாலும் அதிலும் நாங்க பாரத்தை சுமப்போம் அல்லவா அப்படின்னு குருகிட்ட சொல்றார். குரு சொன்னார், நீங்க சுமப்பேல், ஆனா நீங்க யதார்த்தமா அந்த பெண் முன்னாடி ஒன்னு எடுத்து சாப்பிட்டு ரெண்டாவது இல்ல இல்ல புளிக்கிறதுன்னு உங்க முகத்துல வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, அந்த பொன்மணி ரொம்ப அன்போட பாசத்தோட நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா, அவ மன சஞ்சலப்படுமோன்னோ. அதனால எப்பவுமே ஒரு குரு பக்தர்களுக்கும் மன சங்கடப்படாத நடந்துப்பார், சிஷியர்களுக்கும் சங்கடப்படாத நடந்துப்பார். ஒரு குருவே அப்படி இருந்தா இறைவன் எப்படி இருப்பார்னு நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட இறைவனை சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி, அதுலயும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமா இறைவனுடைய வழிபாட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நாளுக்குண்டான சிறப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 30/11/2019 ஸ்ரீவிகாரி வருடம், கார்த்திகை மாதம் 14ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், காலை 10:54 வரை. பின்பு உத்திராடம். இன்றைய திதி சதுர்த்தி, இரவு 8:22 வரை. பின்பு பஞ்சமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை.
இன்னைக்கு பத்ரி கௌரி விரதம்னு சொல்லுவா. சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு விசேஷம். அதில் இந்த மாதம் பிரத்யேகமாக சனிக்கிழமை ஐயப்ப சுவாமி சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் இருவேளை இறைவனுக்கு சர்வ அபிஷேகங்கள் செய்து பிரார்த்தனை செய்து வழிபடக்கூடிய மாதம் அதுலேயும் இன்றைய நாளும். ஆக இன்றைய நாள் ஐயப்ப சுவாமிக்கு விசேஷம். நவக்கிரகத்தில் சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் சதுர்த்தி இரவு 8:22 வரைக்கும். இன்றைய தினத்தில் விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து வணங்கி வேண்டி உங்கள் ராசி நட்சத்திர பலனுக்குண்டான அற்புதமான தெய்வீக வழிபாட்டோட பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவா தெரிஞ்சவா சொந்தம் பந்தம் தெரியாதோ அத்தனை பேருக்கும் அப்படடா இவ இவ்வளோ அழகா வச்சுட்டு இருக்கா இவ்வளோ பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு சில நேரங்கள்ல பார்த்துட்டோம்னா அது அவளுக்கு சில பொறாமையா கூட மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்குவா, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்கள் படிப்புல கவனம் செலுத்தாதவா, இப்ப திருப்பியும் படிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் நல்ல பேரு உண்டு. இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துல பல்வேறு காரியங்கள் உங்களுக்கு அமோக வெற்றி தரும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, சில எல்லா முக்கிய காரியங்களையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன் இன்றைய தினத்துல. அதே போன்று பேசும் பொழுதும் செயல்படும் பொழுதும் கவனமாகவே பண்ணுவேன். பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன பண்றது, எப்படியாவது சேமிக்கணும், யாரெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாளோ அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் வைராக்கியங்களும் உங்களுக்குள்ள நிறைய இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவா, சின்ன கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவா, பெரிய ஹாஸ்பிட்டலா தொடங்குறதுக்கு உண்டான பாக்கியங்கள் நிறைய இருக்கும். கிரானைட் சம்பந்தமான பிசினஸ், பினான்ஸ் சம்பந்தமான பிசினஸ் அமோகமான பலன்களை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி அன்பர்களே, நிறைய விஷயத்துல வைராக்கியம் இருக்கும். எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயித்தே ஆகணும், எப்படியாவது நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போயாகணும். சிங்கிள் பேரண்டா இருந்துட்டு இருக்குவா, அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு அவ ஒருத்தர் மட்டும் வளர்த்தின்னு இருக்குவா, எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலையும் பண்ணி குழந்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம். இன்றைய தினத்துல உங்களுடைய யோசனைகள், நீங்க விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பின்னாட்களில் சில மாற்றங்களை கொடுக்கும். குறிப்பா மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கிறவா இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. புதியதோர் காரியங்கள் புதிய விஷயங்கள் இன்னைக்கு எதுவும் செய்ய வேண்டாம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, உற்சாகமான தினம் இன்றைய தினம். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு ரொம்ப அழகா பேசுவேன். குறிப்பா மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவாளுக்கு அற்புதமான வெற்றி உண்டு. ECE EEE படிச்சுட்டு இருக்கிறவா, மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கவா, விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள். பின்னாட்கள்ல வேலை வாய்ப்பு வெற்றிகரமா இருக்கிறதுக்கு உண்டானதா இருக்கும். எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணுவேன், சில நேரம் உங்களுக்கு உடல் உபாதையை வரும்போது ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். அதனால முடிந்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் சாதுரியத்தோட சேர்ந்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமானது. நிறைய காரியங்கள்ல நம்ம உழைச்சது வெளியிலேயே தெரியல, எனக்கு ஒரு ரெகக்னேஷனே கிடைக்கல, எப்படியாவது முன்னேறணும்னு வருத்தப்பட்டு இருந்தேன் இல்லையா. ஆனா இன்றைய தினம் பாருங்க,
நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறப்பா செயல்படுவேன், நிச்சயமான அதற்குண்டான பங்குகளும் உங்களுக்கு உண்டு. பெரிய மனிதர்கள் மூலமான பாராட்டுதல்கள் வந்து குவியும். சாயந்தரம் சரியா 6-8 முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், அப்படி இல்லை முக்கியமான நபர்கள் கூட பேசக்கூடிய விஷயங்கள்லாம் சிந்தனை பண்ணக்கூடிய நேரமாகவும் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிம்மராஜ் என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கன்னிராஜ் என்பவர்களே, நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். நம்ம 4 எடுத்து வைக்கிறோம், 10 செருக்கள் வருதே, ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைச்சா அதன் மூலமா நான் போயிடுவேனே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன். அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனா எக்ஸிகியூஷன்ல நீங்க தவற விட்டுடுவேன். நிறைய எண்ணங்கள்ல இருக்கு, செயல்பாடுகள் குறைவாக இருந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த செயல்பாடுகளை மாற்றத்திற்கு நான் என்ன பண்றது, இறைவன் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உண்டு. அதற்கு முன்னாடி படிகள் இறங்கினாலும் மேல் படிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும், தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கும். கன்னிராஸ் என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, நிறைய விஷயங்கள்ல இறக்கப்படுவோம் பத்தில, சில நேரம் இறக்கப்பட்டு பிரச்சனைக்குள்ளாருக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், பேங்க்ல உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சவா, நர்சிங் முடிச்சவா, மேல படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் துளாராசி அன்பர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு எல்லா விஷயங்களும் நான் தனித்துவமா இருக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கிறவா, நிச்சயமா அதற்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்னைக்கு எடுப்பேன், உங்களுக்கு வெற்றியும் உண்டு. ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும், பண வரவுகள் தேடி வரும். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, ஊக்கத்தோட செயல்படுகிறேன். நான் ஜெயித்தா 10 மத்தவாளையும் ஜெயிக்க வைக்கணும், மத்தவாளுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதால் முந்தியெல்லாம் யதார்த்தமா பேசுவேன், யதார்த்தமா உதவி செய்வேன். இப்போ ஒரு சில காரியம் பண்றதுன்னா இதனால எனக்கு என்ன பிரயோஜனம், இதற்கு பின்னாடி என்ன இருக்கு, ஏன் ரொம்ப நைஸா பேசுறா, ஏன் ரொம்ப ரொம்ப பாராட்டி பேசுறா, ஏன் ரொம்ப நம்மளை இறக்கி பேசுறா அப்படிங்கிற பல்வேறு சூக்ஷகமான சில செயல்களை பற்றி நீங்க சிந்திக்கக்கூடியதா இருக்கு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்கள் தனுராசி நேயர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், பல்வேறு விஷயங்களை பத்தி சிந்திப்பீங்க. எப்படியாவது ஓடணும், எப்படியாவது ஜெயிக்கணும், வாழ்க்கையில போராடியாவது அந்த காரியத்தை வெற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறவா, அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். நிறைய காரியங்கள்ல யதார்த்தமா சிந்திப்பேன், ஆனா அவ சூக்ஷமமா சிந்திப்பா, சூசகமா சிந்திப்பா, அது நமக்கு தெரியாத வாட்ட யதார்த்தமா பேசிடுவோம். அப்போ உங்ககிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதை மத்தவங்க கிட்ட சொல்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் செஞ்சுட்டு இருக்குவா, எல்லாத்துக்கிட்டையும் ரகசியங்கள் அறவே சொல்றது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு நிறைய காரியங்கள்ல. எப்படியாவது இந்த விஷயத்தை நம்ம ஜெயித்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல கவனம் செலுத்துவேன், அதே சமயத்துல விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தம் நிறைய மேலும் மேலும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். பாட்டு படிச்சுட்டு இருக்கிறா, வீணை படிச்சுட்டு இருக்கிறா, டான்ஸ் பரதநாட்டியம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வாய்ப்புகள் தேடி வரும். பின்னாட்கள்ல வெளிநாடுக்கும் போறதுக்கு உண்டானதாக இருக்கும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவா சாதாரணமா வச்சுட்டு இருக்கா, பின்னாடி பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகும், மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா மேலும் 2 தொடங்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் நகைகள்ல பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேமித்து கட்டி
அதன் மூலம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வேலை ஆட்கள் மூலமா அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 தினம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்கள் உற்சாகமான நாள் இன்றைய தினம். பல பேர் வெளியிலிருந்து பார்த்து பா வாளைக்கு என்ன அப்படின்னு நினைப்பா, ஆனா உங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கோம், வைண்டிங் மில் வச்சுட்டு இருக்கோம், லேத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், பேப்பர் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, கார்பெண்டரா இருந்துட்டு இருக்கா, பிளம்பிங் சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தொழிலையும் மாறி மாறி நான் தோல்வி அடைஞ்சு இப்பதான் எனக்கு ஒரு தொழில் செட் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் இனிமே வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு லாபகரமான செய்திகள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். பணத்தை சேமித்து வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கலையை இத்தனை நாள் விட்டாலும் இனிமே அதற்குண்டான முயற்சி எடுப்பீங்க. வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் 1. கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நேரில் அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சில நேரம் சில விஷயத்தை சொல்லுவேன், சில நேரம் சொல்லவே மாட்டேன். உள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய பல காரியத்துக்கு இறைவன்கிட்ட முறையாடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பிறருக்கு நல்ல செய்தினா அது உங்களுக்கும் நல்ல செய்தியாக சந்தோஷமா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாளா இவன் நண்பர்னு நினைச்சுட்டு இருக்கிறவா, உங்களை பத்தி பின்னாடி பேசும்போது ஐயோ என்னை பத்தி பின்னாடி பேசுறாள்ன்னு அப்பப்போ சங்கடங்கள் இருக்கும், கொஞ்ச நேரத்துல மாறும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதமான காலங்களாக மாறும். அதுக்கு இன்றைய தினத்துல நீங்க யோசிச்சு செயல்படக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களும் பொருந்திய பலாபலன்களை இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்து உங்க ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, பொதுவா நமக்கு செல்வங்கள் சேர்த்துறதுக்கு அதாவது பணத்தை சேர்த்துறதுக்கு எவ்வளவோ விதமான சிரமங்கள் படுவோம். எப்படியோ கஷ்டப்பட்டு சேமித்து வச்சு அந்த சேமிப்பானது நிலையா நிற்கணும். ஒரு வீட்டிலையோ ஒரு வாகனத்திலேயோ இல்லை அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், இந்த வீட்டுக்கு வந்தால் எனக்கு மாற்றம் அடையணும்னு நிறைய பேர் நினைப்பான். இப்படி இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் சிரமம் வந்துச்சுன்னா அது கரெக்டாக அடிக்கக்கூடியது எது அப்படின்னா பொருளாதாரம் தான் நிறைய பாதிக்கப்படும். ஆக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய செல்வ செழிப்படைய மகாலட்சுமி நித்திய நிவாசம் புரிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க பெரும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அழகாக வீட்டில் எப்பவுமே விளக்கேற்றுற வழக்கங்கள் உண்டு. அந்த விளக்கில் மஞ்சள் திரி ரொம்ப விசேஷம், இது மங்களகரமான. ஏற்கனவே ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன், இது லக்ஷ்மி தீபம்னு சொல்லியிருக்கேன். நெய் பசு நெய்யாக விட்டு ஏற்றுற வழக்கங்கள் உண்டு. அந்த மாதிரி மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு அம்பாளுக்கு முன்னாடி 2 தீபத்தை வச்சுக்கும், ஒரு வெத்தலை. அந்த வெத்தலையில் அழகாக 2 மஞ்சள், 2 குங்குமம், 1 மஞ்சள் கிழங்கு, அதே மாதிரி 1 ரூபா காயின் அதை சுவாமிகிட்ட வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுவாமி பக்கத்தில் உட்காந்து ஓம் குபேரலக்ஷ்மியை நமகங்கிற மந்திரத்தை ஜபிச்சு 108 தடவை இந்த குபேரலக்ஷ்மி மந்திரத்தை ஜபிச்சதுக்கப்புறம் அது அழகாக மஞ்சள் நூல்னால கட்டி அந்த கட்டின முடிச்சு போட்ட இடத்துல வெற்றி வேற அது சுவாமிகிட்ட வச்சு எடுத்து வைத்து அதை வெளியில் எடுத்து கொள்ளும் பொழுது வெளியில் போகும்பொழுது கையில் வச்சுக்கணும். குபேரலட்சுமியுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணேஸ்வரி கோயிலில் அம்பாளுக்கு வலது பக்கம் பார்த்துட்டுலாம் குபேரரை தரிசனம் பண்ண முடியும். குபேரரை தரிசனம் பண்ணி அவள் கொடுக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் விபூதி எடுத்து இப்படிதான் வெத்தலையில வச்சு மடிச்சுக்கிற வழக்கங்கள் உண்டு. அப்படி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய காரியங்கள் வெற்றி அடையும். அதே மாதிரி குபேரலட்சுமியுடைய அனுகிரகங்கள் கூடி வரும். பொருளாதாரம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் வீட்டில் செல்வங்கள் சேர்றதுக்கும் இந்த அற்புதமான பலன்கள் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். இதை செய்து பாருங்க, உங்களுக்கு பெரும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல். தாந்திரிக பிராயசித்தம் பொருளாதாரத்தில் வெற்றி அடைய பண வரவுகள் ஏற்பட வீட்டில் செல்வ செழிப்பு தங்கி வர்றதுக்குண்டான குபேர லட்சுமி வழிபாடை பற்றி நம்ம பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷய. நன்றி, வணக்கம். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரம். நன்றி.